வணக்கம் தமிழா. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் 2024 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கணித பகுதியில் 25க்கு 25 எடுக்கணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 12வது நாள். ஸோ தொடர்ந்து வீடியோஸை ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 8 இந்த டைம்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. ஓகே, நம்ம டிசம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி டிசம்பர் 26. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு இருந்திருப்பீங்க, இப்போ ஒரு 11 நாள் 11 நாள் கழித்து உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படினு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, எவ்வளோ தூரம் கொஸ்டின்னு நீங்கள் வேகமாக ஆன்சர் பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ அனைத்து தகவலையும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை நாங்கள் படித்து பார்க்கணும், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அதே வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் கொடுங்க. இதுக்கான அனைத்து பிடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலிகிராமில் பிடிஎஃபை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே ஒவ்வொரு நாள் நடக்கூடியதை நம்ம பிடிஎஃபை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி வந்து ஆஃபீஸர் ஆர்ன்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சின்ன விருப்பம் மூலம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 170 நாள் கிட்ட நடக்க போகுது. அதாவது மே மந்த் கிட்ட வரையும் ஒன்றுனாகும் இந்த தேர்வு கண்டினியூ ஆகும். ஏன்னா 2 நாளுக்கு ஒரு தேர்வு தான் நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் படி தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். ஸோ விருப்பம் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கனளவை காண்க. ஓகேவா, அப்போ என்ன கொடுத்துறாங்க, வலைபரப்பு கொடுத்தாச்சு, உயரம் கொடுத்தாச்சு, என்ன கேட்குறாங்க, கன அளவு கேட்குறாங்க. ஓகே, கன அளவு கொஞ்சம் ஃபார்முலா எனக்கு என்னது, உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகேவா, பை மதிப்பு 22/7, உயரத்தின் மதிப்பு 8. அப்போ ஆரம் மதிப்பு தெரிஞ்சாலும் எனக்கு கன அளவு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஆரம் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. வேற என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு என்ன பண்ணும், ஆரம் கண்டுபிடிக்கணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க, வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வலைபரப்பு ஃபார்முலா எனக்கு என்னது, 2/RH. வலைபரப்பு ஃபார்முலா அது 2/RH. ஓகே, வலைபரப்போட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 704 = 2 × பையோட மதிப்பு எவ்வளோ, 22/7 × ஆரம் மதிப்பு தெரியாது, உயர மதிப்பு எனக்கு எவ்வளோ, 8. ஓகேங்களா, இப்போ அடிக்கலாம், 4×8 இங்கே அடித்தா 8×8 = 64, மீதி 6 = 64 திரும்பி 8, 22×22 = 4 × 22 = 88, அடுத்து 2×2 = 2 = 4, அடுத்து கீழே உள்ள இங்கிட்ட வரும் என்ன ஆகும், பெருக்கில் வந்துடும். அப்போ 2×7 பெருக்கு எவ்வளோ வரும், 14. அப்போ ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 14. ஓகேவா, எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் கன அளவு, இப்போ கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பட் எனக்கு ஆரம் மதிப்பு இல்லாததுனால என்ன பண்ணுறோம், வலைபரப்புலேருந்து நான் ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஏன்னா வலைபரப்பு தானே கொடுத்தாங்க, அப்போ அதுலேருந்து என்ன பண்ணியாச்சு, ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, பை மதிப்பு எனக்கு எவ்வளோ, 22/7, ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ, 14. பெத்தனே போடணும், 2 முறை போடணும். ஹெச் மதிப்பு எவ்வளோ, 8. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம், 4×7 = 14. ஓகேலா, வேற எங்கே அடிக்கணும், இப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் பெருக்கிறதா, 22 இருக்குன்னா 44, அதே மாதிரி 14×8 = 112. 112×44, அப்போ எவ்வளோ வரும், 8, 4, 4, அதே மாதிரி 8, 4, 4. ஸோ இப்போ எவ்வளோ வரும், இங்கே 8, இங்கே 12×1 = 2, மீதி 1, 9, இங்கே 4. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 4928. ஸோ ஆன்சர் எது கரெக்டு, ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க, இதே மாதிரி கொஸ்டின் நிறைய பார்த்தாச்சுப்பா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, என்ன கேட்குறாங்க, மீப்பெரும் பொது காரணி, மீப்பெரும் பொது காரணா HCM. ஓகேவா, இங்கே என்ன இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, இது இல்லாமல் அடுக்கிலேயே சில மதிப்புகள் இருக்கு. இங்கே எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுக்குக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்கு? 25, 35, 45. ஓகே, இப்போ கண்டுபிடிப்போம் எவ்வளோ வரும். அஞ்சால் அடித்தோம்னா 5, 25, 7, 35, 9, 45. ஸோ 5, 7, 9 அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ மீ பேவா எனக்கு எவ்வளோ வரும்? 5 தான் வரும். அப்போ நம்பர்ஸில் 5 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஒரு இடத்துல தான் போய் இருக்கு. அப்போ ஆன்சர் இதுலேயே உங்க வந்துருச்சு. ஆன்சர்னா அது 5 CQ. ஓகேங்களா? ஆன்சர் வரும் 5 CQ. ஓகே, இப்போ நம்ம முழுசாக கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இப்போ எண்கள் கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் அடுக்குகள் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அடுக்குகள் எப்படி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எனக்கு இருக்கணும், பொதுவானது அதில் அடுக்கு சிறியது, பொதுவானது அதில் அடுக்கு சிறியது. அப்போ எது எனக்கு பொதுவாக இருக்குது? ஓகே, பி பாருங்க, பி இங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. அப்போ பி பொதுவாக எனக்கு இல்லை. அடுத்து சி, இங்கே சி இருக்குது, இங்கேயே சி இருக்குது, இங்கேயே சி இருக்குது. அப்போ சி தான் பொதுவாக இருக்குது. அப்போ அதில் எது அடுக்கு சிறியதுன்னு பாருங்கள். இங்கே சி க்யூப், இங்கே C⁵5, இங்கே C⁴. அப்போ எது எனக்கு அடுக்கு கம்மி? C⁴3. ஓகேங்களா? ஓகேவா? ஏன்னா பி பார்த்தா பி எனக்கு 3வது டேர்மில் இல்லை. அப்போ பி வந்து எனக்கு பொதுவாக இல்லை. சி வந்து பார்த்தோன்னா 3லையுமே இருந்துச்சு. அப்போ அடுக்கு சிறியது C³. அடுத்து டி, இங்கே டி இருக்குது, ஆனால் இங்கே டி இல்லை, இங்கே டி இருக்குது. ஓகேவா? அப்போ டிங்கிறது பார்த்தோன்னா காமனாகவே எனக்கு அனைத்திலுமே இல்லை. அப்போ டி எனக்கு வருது. அப்போ ஆன்சர் அது 5 CQ, அவ்வளோதான். ஓகேவா? சி, இதே பேட்டர்னில் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பட் என்ன ஆகுது பார்த்தா, நம்பர்ஸு அடுக்கு இது மட்டும் மாறிக்கிட்டே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. உலோக கலவை அப்படின்னா 100%. ஓகேவா? அந்த 100%ல 15% என்ன இருக்குமா? தாமிரம் இருக்கும். அப்போ எனக்கு 600 கிராம் தாமிரம் வேணும், 600 கிராம் தாமிரம் வேணும். அப்போ அந்த உலோக கலவை எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 600 கிராம் எனக்கு என்னது? 15% தானே. ஏன்னா எந்த உலோக கலவையாக இருந்தாலும் தாமிரம் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 15% தான் இருக்கும். அப்போ இந்த 600 எனக்கு என்னது? 15%. அப்போ 15% எனக்கு எவ்வளோ? 600 கிராம். ஓகேங்களா? அப்போ அந்த உலோக கலவை எனக்கு எவ்வளோ? 100%. அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? சதவீதம் பொறுத்த அளவுக்கு என்னது? நேர்மாறல் தான். அப்போ இந்த ரெண்டு மதிப்பு என்ன பண்ணணும்? தலைகீழாக போடணும். அப்போ 100/15 × 600. இப்போ அடித்தோம்னா 1 × 5 = 5, 4 × 5 = 60, பின்னாடி ஒரு 0. அப்போ 100 × 40 எவ்வளோ வரும்? 4000. 4000 கிராம். ஆன்சர் எது? செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தாமிரம் கொடுக்குறாங்களோ தாமிரத்தோட சதவீதம் எனக்கு எவ்வளோ? 15% தான். அப்போ 15% எனக்கு 600 கிராம். அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? சதவீதனாலே நேர்மாறல். அப்போ இந்த ரெண்டு மதிப்பு என்ன பண்ணும்? தலைகீழாக போட்டுக்கிட்டு அடிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. பின் வருவனவற்றுள் சரியாக சி மற்றும் 5 நடுவே வரும் எழுத்தை காண்கன்னு சொல்றான். நடுவில் வரக்கூடியதை காண்கன்னு சொல்ல, நடுவில் வரக்கூடிய எழுத்தை காண்கன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப சி இங்க 5. ஓகேவா? நீங்க பொதுவா அந்த சிக்கும் 5 நடுவில் வரக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும். ஓகேங்களா? பட் அவங்க என்ன சொல்றாங்க? நடுவில் வரக்கூடியதை காண்கன்னு சொல்ல, நடுவில் வரக்கூடிய எழுத்தை மட்டும்தான் பார்க்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணா, சிக்கும் 5 இடையில என்னென்ன இருக்குன்னு போட்டு பாருங்க. சி இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப சிக்கும் 5 இடையில என்னன்னா எழுத்து மட்டும் பாருங்க. இங்க என்ன இருக்கு? DZYPMKS. அப்ப எழுத்து மட்டும் அப்படி எழுதுங்க. சிக்கும் 5, அப்ப சி எடுக்காதீங்க, 5 எடுக்காதீங்க. அப்ப DZYPMKS. இப்ப இதுல எது நடுவில் வரும் பாரு, எது இப்ப நடுவில் வரும்? பி. ஏன்னா இங்கிட்டு 3 போயிடுச்சு, இங்கிட்டு 3 போயிடுச்சு, நடுவில் எது வரும்? பி தான் வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? எனக்கு பொதுவா நடுவில் வரக்கூடிய எழுத்து அல்லது எண் அல்லது குறியீடு அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நான் பொதுவா வச்சு என்ன பண்ணுவேன்? நடுவில் எது வருதுன்னு பார்ப்போம். பட் அவங்க என்ன சொல்றாங்க? எழுத்து மட்டும் தான் சொன்னால, நான் எழுத்து மட்டும் எழுதுனேன், அதுல நடுவில் எந்த எழுத்து வரும் பார்த்தே, அவ்வளவுதான். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். என்னது? ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவில் நிரப்புமாறு வைக்கப்படுகிறது. எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்ன? ஓகேவா? அப்ப பெரிய மண்டபத்தின் மையத்தினது பரப்பளவு நிரப்புன்னு சொல்றாங்க. அப்ப சதுரத்தின் பரப்பளவு, அப்ப சதுரத்தின் பரப்பு தான் எவ்வளோ? 1024. அப்ப சதுரத்தின் பரப்பானது ஏ ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் தான் எனக்கு 1024. பக்க நீளம் எனக்கு ஏ. அப்ப ஏ ஸ்கொயர் 1024னா ஏ மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 32. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் கூட. ஏன்னா சதுரத்தின் பரப்பு கொடுத்துட்டு பக்கம் கேட்கறாங்க, அவ்வளவுதான். சதுரத்தின் பரப்பு 1024, அப்போ ஏ ஸ்கொயர் தான் 1024. அப்போ ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 32. ஓகேங்களா? ஸோ இந்த 1024ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஸோ பாருங்க, 1024 அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 32 ஸ்கொயர்னு சொல்லலாம். 32 ஸ்கொயர். வேற எங்க வரும் பார்த்தீங்கன்னா 2 × 10. 2 × 10. அடுத்து எங்க வரும் பார்த்தீங்கன்னா 4 × 5. என்ன வரும்? 4 × 5. ஓகே, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். ஓகேவா? இந்த 2 × 10 ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 × 10 எனக்கு எவ்வளோ? 1024. இன்னொன்று, இந்த 1024 என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ செல்லு யூஸ் பண்ணுறோம், டேட்டா யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா KPMP-ல வரும்ல, ஒரு MP அப்படின்னா எனக்கு 1024 KP. இதே 1 GB அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும்னா 1024 MP. இதே 1 TP எனக்கு எவ்வளோ வரும்னா 1024 GB. ஓகேவா? அப்போ 1024, அப்போ நல்லா நம்ம நினச்சிட்டோம், 1 MB 1000 KP, 1 GB 1000 MP அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். பட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா 1024. ஓகே, எப்பவுமே மெமரிஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டபுளாக தான் ஆகிட்டு இருக்கும். 2, 4, 8, 16, 32, 60 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 1024ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா மெமரி பேஸில் நம்ம இருக்குது. இப்போ MPGB யூஸ் பண்ணுறோம், அந்த நம்பர் தான் 1024. இது எப்படி சொல்லலாம்? 32 ஸ்கொயர்னு சொல்லலாம், 2 × 10 சொல்லலாம், 4 × 5 கூட சொல்லலாம். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சில இடங்களில் உங்களுக்கு இந்த பெருக்கு தொடர்லாம் பார்த்தா 2 × 10 நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா? 2 × 10 தெரிஞ்சுன்னா எவ்வளோ? 2 × 9 கண்டுபிடிச்சிடலாம், கரெக்ட் தானே? அப்போ 2 × 10 1024 2 × 9 எவ்வளோ வரும்? 512 வரும். ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனிய முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்கிறது. தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? ஓகே, ஒன்றுமே இல்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ மொத்தம் 3 குழாய் இருக்கா? அப்போ என்ன வச்சுக்கலாம்? ஏ குழாய் எவ்வளோ? 30 நிமிடம். பி குழாய் எவ்வளோ? 40 நிமிடம். சி குழாய் எவ்வளோ நிமிடம்? 24 நிமிடம். ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஏ குழாய் அதாவது முதல் 2 குழாய் நிரப்புற வேலை தானே பார்க்குது. அப்போ ஃபஸ்ட்டு மதிப்பு வந்து ப்ளஸில் வச்சுக்கணும். அடுத்து பி குழாய் நிரப்புற வேலையை பார்க்கறனால அதுவும் ப்ளஸில் வச்சுக்கணும். அந்த 3வது குழாய் என்ன பண்ணுது? காலி செய்கிற வேலையை பண்ணால மைனஸ் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம், 3 நம்பர் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம்? காலம் வேலையில பார்த்துருப்போம்ல, 3 நம்பர் வந்துச்சுன்னா அந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 30, 40, 24. இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 120 வரும். எவ்வளோ வரும்? 120 வகுத்தல். அடுத்து என்ன பண்ண போனால், 30லேருந்து எதை பக்கம்னா 120 வரும்? 4 பெருக்குனா 120. அடுத்து 40லேருந்து எதை பக்கம் 120? 3 பெருக்குனா 120. அடுத்து 24லேருந்து எதை பக்கம் 120? 5 பெருக்குனா 120. ஓகேவா? இப்போ கீழே வந்து பார்த்தோன்னா எதுவுமே போடாமல் தான் வச்சுருக்கேன். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ்ஸாக மைனஸான்னு போட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 120. அப்போ 30லேருந்து 4 பெருக்கம் 120, 40லேருந்து 3 பெருக்கம் 120, 24லேருந்து 5 பெருக்கம் 120. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஏ குழாய் என்ன பண்ணு நிரப்புற வேலை தானே பார்க்குது, அப்போ இது +4. பி குழாய் என்ன பண்ணுது நிரப்புற வேலை பார்க்கறதுனால அது +3. சி குழாய் என்ன பண்ணுது காலி செய்கிற வேலையை பார்க்கறதுனால இது -5. புரியுதுங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ குழாய் நிரப்புது, பி குழாய் நிரப்புது, C
சீக்குவலை காலி பண்ணுறதுனால மைனஸ் ஓகேங்களா. அப்போ எவ்வளோ வரும், 120 வகுத்தல் 4 மணி கூட்டினா 7 அஞ்சு போச்சுன்னா 2, அப்போ 120/2 எனக்கு எவ்வளோ வரும், 60 நிமிடம். அவ்வளோதான் முடிஞ்சுக்கும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், கஷ்டமே கிடையாது. ஆன்சர் என்னது, 60 நிமிடங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஓர் உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு க்வெஸ்சன், ஆல்ரெடி பார்த்த ஒரு க்வெஸ்சன் தான் இது க்வெஸ்சன். இது ஒரு புக் பே க்வெஸ்சனும் கூட ஓகேங்களா. இப்ப பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. உருளையின் ஆரம் எப்படி இருக்குமா, உயரத்துல 1/3, 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உயரம் எனக்கு என்ன வரும், உயர மதிப்பு உயரம் தான். ஓகே, ஆர மதிப்பு எனக்கு என்ன வரும், உயரத்துல 1/3. ஓகே, அப்ப என்ன வரும், h/3. 1/3 தான் என்னது, ஆரம். ஓகேவா. அப்ப ஹச் அதை உயரத்தை 3 அளவுக்கு என்ன கிடைக்கும், ஆரம் எனக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் ஓகேங்களா. இப்ப என்ன பண்ண போறோம், மொத்த புறப்பரப்பு கேட்கிறாங்க. உருளையின் மொத்த புறப்பரப்பு, உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்ம் என்னது, 2/r h+r. ஓகே, இப்ப இங்க அப்ளை பண்ணலாம். அப்ப 2 × 5 அப்படியே வச்சுக்கோங்க. ஆர மதிப்பு என்னது, h/3. ஹச் மதிப்பு ஹச் தான், ஆர மதிப்பு என்னது, h/3. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆகும் எனக்கு, 2 × h/3 இன்ட்டு இதை சுருக்க எனக்கு எவ்வளோ போகிறோம், 3h, இங்கே ஒரு ஹச், அப்போ நான் 4h/3. இப்போ என்ன பண்ணலாம், பெருக்கலாம். எப்படி பண்ண, மேலே உள்ளது மேலே பெருக்க, கீழே உள்ளது கீழே பெருக்க. இப்போ 2 4 பெருக்குண்ணா 8. அடுத்து இங்கே 5 இருக்குது, ஹச்சிங் ஹச்சிங் இருக்குண்ணா 2 வகுத்தல் 3 இருக்குண்ணா 9. அப்போ என்ன ஆன்சர் வரும், 8/h/9. அப்போ ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிக்கலாம், கஷ்டமே கிடையாது. ஸோ இங்கே ஆர மதிப்பு எப்போ இருக்குமா, உயரத்தில் 1/3. அப்போ நான் 1/3 அப்படின்னா என்ன பண்ணோம், ஹச்சா ஹச்சில் என்ன சொல்கிறாங்க, 1/3 1/3. அப்போ என்ன வரும், h/3. அப்போ ஆர மதிப்பு இருக்காது, h/3. அப்போ ஆர் அது ஹச் வந்து உயரம் வந்து ஹச் தான், ஆர வந்து h/3. இதை நீங்கள் அப்ளை பண்ணால போதும், ஈஸி ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின், நம்ம நேத்தோடு இந்த கொஸ்டினை பார்த்துருக்கோம். இது இப்போ 3வது முறை அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா. ஓர் அசலானது 2 ஆண்டுகளின் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ₹2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு. ஓகே, அப்போ கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கணும். அப்போ கூட்டு வட்டியில் அசல் எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த மதிப்பை மேலே போடுவோம். 2028 × 2 ஆண்டுகள்னு சொன்னாங்கன்னா 200 வகுத்தல் எத்தனை சதவீத வட்டி, 4% வட்டினா அதோட என்ன பண்ணோம், 100 கூட்டிக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 104. அப்போ 104 எத்தனை முறை போடணும், 2 முறை போடணும். ஓகே, 100 எத்தனை முறை போடுறீங்களோ அதே மாதிரி இந்த வட்டி எத்தனை முறை போடணும், 2 முறை தான் போடணும். ஓகேங்களா. சரி, இப்போ அடிக்கலாம். 25 × 100, 26 × 104, அதே மாதிரி 25 × 26. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 2 டிவைட் பண்ணலாம். அடித்தவங்களோ வரும், 13. இங்கே அடித்த எவ்வளோ வரும், 1014. அடுத்து என்ன பண்ணலாம், திரும்பி ரெண்டாக அடித்தா இங்கே 13, இங்கே அடித்த எவ்வளோ வரும், 507. அடுத்து என்ன பண்ணலாம், 13 அடித்தா, ஓர் 13 × 13, 3 × 13 = 39, மீதி 11, 117 = 9. அடுத்து ஓர் 13 × 13, 3 × 13 = 39. ஓகே, அப்போ இங்கே 3, இங்கே 25 × 25. அப்போ 25 × 25 பிறகுனா 625. 625 3 பிறகு எவ்வளோ வரும், 1875. அவ்வளோதான் முடிச்சு. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இது ஆல்ரெடி பார்த்த, இது 3வது முறை அந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ₹15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் ₹9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கெடுங்க. ஓகே, அப்போ 15,000 என்னது,
அப்போ அசல் மதிப்பெண் எவ்வளோ? 15,000. எனக்கு வட்டி எவ்வளோ? 10%. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ? 9,000. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். அப்போ தனி வட்டி தான் இது. ஓகேவா? அப்போ தனி வட்டி ஃபார்முலா PNR/100. அப்போ எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ? 9,000 சீக்குவல் டு அசல் மதிப்பு எவ்வளோ? 15,000 இன்ட்டு எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ? 10% / 100. இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? இங்கே 2 0 இந்த 2 0, அதே மாதிரி இங்கே 1 0 இந்த 1 0, இந்த 1 0 இந்த 1 0. அடுத்து இங்கே 1 5 5, இங்கே அடித்தவள வரும் 6 5 90. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 6. அப்போ எத்தனை வருஷம் ஆகும் எனக்கு? 6 வருடங்கள் ஆகும். அவ்வளோதான், ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். தனி வட்டியில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரே ஃபார்மா தான், SSC PNR/100. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டது அப்ளை பண்ண போகிறீங்க, அப்போ ஏதோ ஒன்று கொடுக்காம இருப்பாங்க, உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க ₹3000 செலவாகும் எனில் 1250 பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ? அதாவது 1250 எத்தனை மாணவர்களுக்கு சீருடை வழங்க முடியும்? அதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 12 மாணவர்களுக்கு எவ்வளோ செலவாகும்? 3000 ஆகும். அப்போ 1250 நான் எத்தனை மாணவர்களுக்கு சீருடை வழங்க முடியும்? அதான் கொஸ்டின். அப்போ என்ன ஆகுது? ரேட்டு குறைஞ்சு அப்படின்னா அந்த சீருடைய வழங்கக்கூடிய எண்ணிக்கை எனக்கு என்ன ஆகுது? குறையதான் செய்யும். மாணவர் எண்ணிக்கையும் குறையதான் செய்யும். அப்போ இது என்னது? நேர்மாறல். அப்போ நேர்மாறல் என்ன பண்ணுவோம்? எந்த பக்கம் 2 மதிப்பு இருக்கோ அது தலைகீழாக போட்டுக்கணும். அப்போ இங்கிட்டு தான் தலை இருக்கு, இது தலைகீழாக போடுங்க. அப்போ எவ்வளோ வரும்? 1250/3000 இன்ட்டு 12. இப்போ அடிக்கலாம். 1 0 1 0. அடுத்து 5 25 125, 12 25 300. ஒவ்வொரு பண்டா 12, ஒவ்வொரு பண்டா 12. இப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும்? 5. அப்போ 5 மாணவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? சீருடைய வழங்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எவ்வளோ? 5 மாணவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், A^(m+1), A^(m+2), A^(m+3) இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. இப்போ மீச்சியமாக கண்டுபிடிச்சு சொல்றாங்க. மீச்சியம் எப்படி கண்டுபிடிப்போம்? நான் அனைத்துமே எடுப்பேன், அனைத்துமே எடுக்கணும். அதில் என்ன பண்ணும்? அடுக்கு பெரியதாக இருக்கணும். ஓகேலா? இங்கே எனக்கு என்ன இருக்குது? ஸோ எல்லாத்துலேயுமே ஏ தான் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஏயில் எது அடுக்கு பெருசுன்னு தான் பார்ப்போம். இது எனக்கு அடுக்கு பெருசாக வரும், A^(m+3) தான் எனக்கு அடுக்கு பெருசு. ஏன்னா இது m+1, இது m+2, இது m+3. அப்போ எது பெருசு? m+3 தானே பெருசு. அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? A^(m+3), ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றிற்கு மீச்சிறு பொது மடங்கு காண்க. அதாவது மீ போமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்போம். 9 12 எதால் அடிக்கலாம்? 3 அடிச்சா 3 9 9, 4 3 12. அடுத்து அடிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? மொத்தம் பெருக்கலாம். 3 9 9 9 36. ஸோ அப்போ 9 12 மீச்சி பண்ண எவ்வளோ? 36. அடுத்து என்ன பண்ணும்? கம்பேரிசன் பண்ணும். கம்பேரிசன் எப்படி கண்டுபிடிப்போம்? அனைத்தும் எடுக்கணும், அடுக்கு பெரியதாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு A³, இங்கே A² அப்போ எது வரும் எனக்கு? A³. அடுத்து இங்கே B² இங்கேயும் B² அப்போ என்ன பண்ணலாம்? B². அடுத்து இங்கே C² இங்கேயும் C² அப்போ என்ன வரும்? C² தான் வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 36 A³ B² C² ஆன்சர் எது வருது? 36. அனைத்துலேயும் 36 இருக்குது. A³ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ சரி, இங்கே இல்லை, ரெண்டு இடத்துல தான் A³ இருக்குது. அடுத்து B² இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து C² இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, 36 A³ B² C². ஓகேங்களா? கரெக்டாக முடிஞ்சு, செகண்ட் ஆன்சர் தான் சரியான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 16 1/8 1/12 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன? ஓகே, அனைத்துமே எனக்கு பின்னமாக இருக்குது, அவங்க எதால் பெருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒன்றுமே இல்லை. இப்படி இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது நம்பர்லேருந்து மொதல் நம்பர் என்ன பண்ணணும்? வகுக்கணும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது நம்பருக்கு என்ன இருக்குது? 1/8.
ஓகேங்களா. மொதல் நம்பர் என்ன இருக்கு, 3/16. அப்ப 1/2 நம்பர்ல இருந்து மொதல் நம்பரை வகுக்கிறேன். சோ வகுத்து எனக்கு என்ன வரும், ஓகே. அப்ப இங்க என்ன, இதுவும் பின்னோம் இதுவும் பின்னமா, அப்ப இந்த பின்னம் மேல வரும்போது எனக்கு எப்படி வரும், தலைகீழா வரும், இடையில பெருக்கல். அப்ப 1/8 × 16/3 இப்ப அடுத்த எனக்கு வரும், 1/8 × 16 ஆன்சர் வரும், 2/3. ஓகேங்களா. அப்ப என்ன இருக்கு, 3/16 / 2/3 பெருக்கிருக்காங்க, எவ்வளவு வருது, 1/8 வருது. 3/16 என்ன பண்றாங்க, 2/3 பெருக்கிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், 8 இங்க 3 கேன்சல், இப்ப என்ன வரும், 1/8. அடுத்து திரும்ப என்ன பண்ணும், 1/8 ல இருந்து 1/12 வருதான் பார்ப்போம். என்ன பண்ணும், 2/3 பெருக்கி பாருங்க எவ்வளவு வரும், 1 × 2 = 4 × 2 = 8. அப்ப 1/12 வருதா. திரும்ப அடுத்து 1/12 ல இருந்து 2/3 பெருக்கணும், எவ்வளவு வரும், 1 × 2 = 6 × 12. அப்ப 1/18 வருது. ஓகேவா, அப்ப கரெக்டா தான் வருது. அப்ப எந்த நம்பர் நான் பெருக்கணும், 2/3 பெருக்கினாலே போதும் எனக்கு ஆன்சர் வரும். அப்ப பெருக்குவோம், 8 × 2/3 4 × 2 = 9 × 2 = 18 9 × 3 பெருக்கினா 27. அப்ப ஆன்சர் 1/27, ஆப்ஷன் செகண்ட் ஆன்சர். ஓகேவா, அப்ப 2/3 தான் பெருக்கிறாங்க சொல்லி எப்படி கண்டுபிடிச்சோம், ரெண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை வகுத்தோம். இப்போ 1/8 / 3/16. ஸோ பின்னங்களை வகுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள பின்னத்தை மேலே கொண்டு வரணும், அப்படி மேலே கொண்டு வரணும் என்னாகும், தலைகீழாக மாறும், இடையில பெருக்கல் போடணும். ஸோ 16/3, அப்போ அடிச்சாலும் வருது 2/3 வந்துடும். ஸோ அப்போ 2/3 வச்சு ஒவ்வொன்றா பெருக்கி பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக தான் வருது. அப்போ 1/18 / 2/3 பெருக்கினா எவ்வளோ வரும், 1/27. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த இரண்டு எழுத்துக்களை காண்க. ஸோ இங்கே வந்து பாருங்க என்னென்ன இருக்கு, ஏ பிபி டிசிஎஃப்டிஹெச்இ அடுத்து என்ன வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்ஸ் ஆகி வர மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, கூடுது குறையுது கூடுது குறை அது மாதிரி தான் இருக்கு. அப்படி வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்று விட்டு ஒரு எழுத்து பாருங்க, ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து பாருங்க. இப்போ பாருங்க, ஏபிசிடி இ அடுத்து என்ன வரும், எஃப். அப்போ ஆன்சர் இங்கே வரும், லாஸ்ட் உள்ளதுக்கு எஃப். அப்போ இங்கே என்ன வரும் கண்டுபிடிக்கும். அப்போ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வரும் இல்லைனா டி வரும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணோம், எனக்கு ஒரே மாதிரி ஏபிசிடி கூட்டிக்கிட்டே போகலை, ஏபி வருது திரும்ப பி வருது டி வருது திரும்ப சி ஆகுது. இப்போ எஃப் வருது டி வருது ஹச் வருது யூ, அப்போ என்ன ஆகுது, கூடுது குறையுது அந்த மாதிரி தானே வருது. அப்படி வந்தால் என்ன பண்ணோம், ஒரு எழுத்து விட்டு நான் செக் பண்ணேன். அப்போ என்ன வருது, ஏபிசிடிஇஎஃப். ஓகே முடிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ என்ன பண்ணும், ரிமைனிங் நான் எழுத்து இருக்கும்ல, இப்போ அதை பாருங்க, பியிலேருந்து டிக்கு என்ன ஆகுது, ஒரு எழுத்து விட்டுட்டு போதும். பியிலேருந்து டிக்கு என்னது, சி விட்டுட்டு டி, அடுத்து இ விட்டுட்டு எஃப், அடுத்து ஜி விட்டுட்டு ஹச், அடுத்து என்ன வரும், ஐ விட்டுட்டு ஜே. அப்போ ஆன்சருக்கு என்ன வரும், ஜே எஃப் ஆன்சர், லாஸ்ட் ஆன்சர். இப்போ புரியுதுங்களா, அவ்வளோதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எழுத்து கண்டினியூ ஆயிடுச்சு, கீழே எனக்கு என்னாச்சு, ஒரு எழுத்து விட்டுட்டு தான் எனக்கு வந்துச்சு. அப்போ ஹச்சில் ஐ விட்டுட்டு ஜே, ஆன்சர் ஜே எஃப். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இப்போ இந்த க்வெஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்டின் தான். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு எனக்கு என்ன நேரம் வரும். இப்போ மணி வந்து 7 மணி ஆயிருக்கு, என்ன பண்ணோம், இப்போ இருந்து 100 மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு என்ன நேரம் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன சார் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. எத்தனை மணி சொல்லுவாங்க, 100 மணி நேரமா, அப்போ 100/24 அடிக்கணும். ஏசா 24 அடிக்கும்னா ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். அப்போ 100/24 அடிப்போம், அடித்தவள வரும், நான் டேரெக்டாக தான் இருக்கும், 24 × 24 = 96. அப்போ 4 ஓகேவா, 4 × 24 = 96, மீதி எவ்வளோ வரும், 4 வரும். அப்போ 4 + 4 மணி நேரம் எனக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ 100/24 அடித்த எனக்கு என்ன கிடைக்கும், 4 நாள் 4 மணி நேரம். ஏன்னா இது பிறகுன்னு சொல்றதுனால என்ன பண்றோம், பிளஸ் 4 வச்சுக்கணும். ஓகே, இதே இது 100 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க என்ன பண்ணுவோம், -4 வச்சுக்கணும். ஓகேவா, இது 100 மணி நேரத்துக்கு பிறகு அப்படின்னால 96 + எனக்கு 4. ஓகேவா, அப்போ +4 போட்டுக்கும். அப்போ பாருங்க, இது 4 அப்படிங்கிறது எனக்கு அதே டைம்ல தான் நிற்கும். அடுத்து என்ன இருக்கு, 4 மணியை கூட்டணும் அப்படின்னு இருக்கு. அப்போ 7 மணி என்ன பண்ணுவோம், 4 கூட்டணும். அப்போ 7 + 4 எனக்கு எவ்வளோ வரும், 11 மணி. இது முற்பகல பிற்பகலா, முற்பகல் தான், ஏன்னா 7 மணிங்கிறது முற்பகல் தானே.
அப்ப நாளை கூட்டும் போது 11 மணி எனக்கு எதுல தான் இருக்கும், முற்பகல்ல தான் எனக்கு இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது, முற்பகல் 11 மணி. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஒண்ணுமே பண்ணல, 100 24 அடிச்சேன். ஓகேவா? அடிச்சதுல மீதி எவ்வளவுதான் பார்த்து, எவ்வளவு வந்துச்சு, 4 மணி நேரம் வந்துச்சு. அப்ப 100 மணி நேரத்துக்கு பிறகுன்னு சொன்னனால அந்த 7 4 கூட்டுனேன். இதே இது 100 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்கன்னா அந்த 7 4 கழிப்போம், அவ்வளவுதான். எனக்கு பிறகுன்னு சொன்னால 4 கூட்டிருக்கேன், அப்ப 7 4 கூட்டினா 11. அப்ப ஆன்சர் வரும் முற்பகல் 11 மணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு என்ன? ஓகே, கண்டினியூஸா 3 நம்பர் பெருக்கல கொடுத்துருக்காங்க. இது என்ன வடிவம்ப்பா? எனக்கு கண்டினியூஸா 3 மதிப்பு இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன பாத்தீங்கன்னா கன செவ்வகம். என்ன வடிவம்? கன செவ்வகம். இதை மறந்துடாதீங்க. கண்டினியூஸா 3 நம்பர் பெருக்கி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பொதுவாகவே கமான் கொடுத்து கூட 3 நம்பர் கொடுக்கலாம். அப்படி 3 நம்பர் கண்டினியூஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வடிவம்? கன செவ்வகம். கொள்ளளவுனா எனக்கு என்னது? கன அளவு. கொள்ளளவுனா எனக்கு என்னது? கன அளவு. இப்ப கனசகவத்தின் கனளவு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ 3 நம்பரையும் பெருக்கணும். அப்படி தானே 3 நம்பர் என்ன இருக்கு? 10 × 5 × 1.5. ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும்? 10 × 1.5 இருக்குன்னா 15, 5 × 5 இருக்குன்னா 75 மீட்டர் கியூப். பட் எனக்கு ஆன்சர் லிட்டர்ல இருக்கு, எனக்கு வந்தது 75 மீட்டர் கியூப். அப்ப மீட்டர் கியூப் என்ன பண்ணுவோம்? லிட்டரா மாத்தணும். எப்படி சார் மாத்திரம் பாத்தீங்கன்னா, 1 மீட்டர் கியூப் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் எனக்கு எவ்வளோ? 1000 லிட்டர். அப்ப 75 மீட்டர் கியூப் எப்படி சொல்லானு, 75 × 1000. அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும்? 75000 லிட்டர். முடிஞ்சுக்கலாம் ஆன்சர். 75000 லிட்டர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனை பாருங்க. 2 எண்களின் விகிதம் 3:8. ஸோ 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பை காண்க. ஓகேவா? இதற்கு கூடுதல் எனக்கு எவ்வளோ? 144. இப்போ இதற்கு கூடுதல் எனக்கு எவ்வளோ வரும்? 8x. அப்போ 8x எனக்கு எவ்வளோ? 144. அப்போ 1x மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 14ல் 1 8 8 மீதி 6, 64ல் 8. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 18. நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க? பெரிய எண்ணோட மதிப்பு தான் கேட்குறாங்க. இப்போ 3, 5 எது பெரிய நம்பர்? 5 தான் பெரிய நம்பர். அப்போ 5x. அப்போ 5 × 18 எனக்கு எவ்வளோ வரும்? 90. ஆன்சர் இது லாஸ்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். விகிதங்களை கூட்டின எவ்வளோ வருது? 8. அப்போ 8x தான் 144. அப்போ 8x 144னா 1x எனக்கு எவ்வளோ? 18. நம்ம கேட்டது பெரிய நம்பர் தான். அப்போ பெரிய நம்பருக்கு என்னது? 5. அப்போ 5x. அப்போ 5x எவ்வளோ வரும்? 5 × 18 = 90. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனை பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பை காண்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில 24வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ T24 என்ன வரும் எனக்கு? A+23D. இதோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 24வது உறுப்பு கேட்ட என்ன ஃபார்முலா வரும்? இதான பொதுவான ஃபார்முலா அது TN = A+N-1 × D. ஓகேவா? அப்ப ஏ மதிப்பு எனக்கு தெரியாது, பிளஸ் இங்க என் மதிப்பு எவ்வளோ? 24 ஒன்னு கழிச்சா 23D. அப்ப D24 மதிப்பு என்னது? A+23D. அப்ப இதுக்கான மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க கொடுத்த டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்ன சொல்றாங்க? 9வது உறுப்பின் 9 மடங்கும். ஓகே, 9வது உறுப்பு. அப்ப எனக்கு 9வது உறுப்பு என்ன வரும்? A+8D. ஓகேவா? அடுத்து 15வது உறுப்பு T15, எனக்கு என்ன வரும்? A+14D. ஓகேவா? இங்க போட்ட மாதிரி தான் இங்கேயும் போட்டிருப்போம். ஏ பிளஸ், இது வந்து காமன் தான். இங்க 9 சொன்னாலும் 8D வரும், 5 சொன்னாலும் 14D வரும். ஓகே, இப்ப இதை வச்சு இங்க என்ன சொல்றாங்க? 9வது உறுப்பில் 9 மடங்கு. அப்ப இது என்ன பண்ணும்? 9 பெருக்கணும். அப்ப 9A+8D. அடுத்து 15வது உறுப்பில் 15 மடங்கா? அப்ப 15 × A+14D. ரெண்டுமே எனக்கு என்னவா? சமம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கு எனக்கு என்னது? சமம். அப்ப என்ன பண்ண போனா, இந்த 9 உள்ள பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 9A+72D. அதே மாதிரிங்க
பதினைந்து ஏ பிளஸ் பதினைந்தையும் பதினாலையும் பெருக்குன்னா 210 டி. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், அனைத்துமே ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு ஏ பெரிய நம்பர் பக்கம் சில நம்பர் கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும், 9 அங்கிட்டு கொண்டு வந்தேன்னா 15 ஏ 9 அங்க போச்சுன்னா -9 ஏ, அதே மாதிரி பிளஸ் 210 டி. இந்த பிளஸ் 70 அங்கிட்டு வரும்போது -72 டி. சோ ரிமைனிங் எங்க என்ன தான் இருக்கும், 0 தான் இருக்கு, ஏன்னா எல்லாமே அங்கிட்டு கொண்டு போயாச்சுல. ஓகே, இப்ப பாருங்க 15 ஏல 9 ஏ போச்சுன்னா 6 ஏ. ஓகேங்களா, பிளஸ் 210 டில 72 போச்சுன்னா எவ்வளவு வரும், 138 டி. ஓகேங்களா, ஓகே இப்ப என்ன பண்ணலாம், இங்க 6 இங்க 138. அப்ப என்ன பண்ணலாம், பொதுவாக 6 அடிச்சிடலாமா, அப்ப இங்க 0 இங்க அடிச்சு 6 அடிச்சாலும் வரும் வெறு ஏ, இங்க 6 அடிச்சோம்னா 23 டி. ஓகே, அப்ப ஏ பிளஸ் 23 மதிப்பு எனக்கு எவ்வளவு, 0. எனக்கு அதான க்வெஸ்சன் கேட்டாங்க, ஏ பிளஸ் 23 டி. அப்ப இதுக்கு ஆன்சர் எனக்கு என்ன வரும், 0 வரும், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டினே பார்த்தோன்னே பார்த்தா சில பேருக்கு என்ன தோணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சார் ஆன்சர் பண்ண தெரியாது, அப்போ கண்டிப்பாக ஒன்று ஆன்சர் ஒன்று வரணும், இல்லைன்னா கணக்கிட இயலாது அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஓகேவா, அப்போ இந்த கொஸ்டின் நல்லா யாச்சுங்க, 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம். அப்போ 24வது உறுப்பு கேட்டாங்க, அப்போ என்ன ஆன்சர் வரும், 0 வரும். இதை நீங்கள் நல்லா யாச்சுட்டு அப்படின்னா ஆன்சரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டாங்கன்னா அப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 5000 இரண்டு ஆண்டுகளான வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டியில் வித்தியாசம் எத்தனை வருஷம், 2 ஆண்டுகள். அப்போ என்ன ஃபார்முலா வரும், வித்தியாசம் சீக்வல் டு பிஆர் ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர். அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 5000. ஆர் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 4% என்ன பண்ணணும், 4 டைம் போடணும், 100 ஸ்கொயர்னா 100 2 முறை. ஓகே, படிக்கலாமா, 2 0 2 0, 1 0 1 0, 5 5 2 10, 2 2 2 4. அப்போ 2 4 இருக்குன்னா 8. அப்போ கூட்டு வட்டிக்கும் தண்ணி வட்டிக்குள்ள வித்தியாசங்கள் வரும், 8 ரூபாய் வரும். ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ. ஸோ ஓகேவா, அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா இந்த ஃபார்முலா நல்லா ஆவச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா, பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். இதே இது 3 ஆண்டுகள் வித்தியாசம் கேட்டாங்கன்னா, 3 ஆண்டு வித்தியாசம் என்ன ஃபார்ம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சிஐ மைனஸ் எஸ்ஏசி கோல்ட்டு பிஆர் ஸ்கொயர்டு 300 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 க்யூப்னு வரும். இதை நல்லா யாவச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்து கேட்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ 2 ஆண்டுனா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர், 3 ஆண்டு அப்படின்னா பிஆர் ஸ்கொயர் 300 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 க்யூப்னு வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 1000 அசலுக்கு ஓர் ஆண்டுக்கு ரூபாய் 100 தனி வட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி வீதம் என்ன. ஓகே, அசல் எனக்கு எவ்வளோ, 1000 ரூபா, எத்தனை வருஷம், 1 வருஷம், வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ வட்டி வீதம் கேட்கலாம். அப்போ ஃபார்ம் என்னது, எஸ்ஏசி கோல்ட்டு பிஎன்ஆர் பை 100. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ, 100 ரூபாய், அசல் எனக்கு எவ்வளோ, 1000 ரூபா, எத்தனை வருஷம், 1 வருஷம், வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஓகே, இப்போ அடித்த எவ்வளோ வரும், 2 0 2 0, இந்த 1 0 இந்த 1 0. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது, 10%. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் பார்த்து சில பேர் பார்த்தே முடிச்சிடலாம். 1000 ரூபாயில் 100 ரூபா வரும், 10% 100 ரூபா. அப்போ ஆன்சர் 10% முடிஞ்சு வச்சு. ஓகே, இருந்தாலும் இப்படி தான் போட்டு நம்ம தெரியும் அப்படின்னா இதே மாதிரி மெத்தட்லையும் ஆன்சர் பண்ணிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இதில் போடுறாலும் ஒன்றும் ரொம்ப லேட்டில் ஆகிறது, ஒரு 2 செகண்ட் கூட வரல, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், x = 24 x = 3 = 8 என்பதில் எக்ஸின் மதிப்பு என்ன, x = 24 x = 3 = 8. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நடுவில் 2 நம்பர் பெருங்க, ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருங்க, ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நடுவில் 2 நம்பர் என்னது, 24 × 3 சமம், ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்குனா x × 8. ஓகேவா, சென்ட்ரல் 2 நம்பர் பெருக்கிறோம், ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் மதிப்பு தான் தேவை. படிக்கலாமா, 1 8 3 8 24, அப்போ 3 3 இருக்குன்னா 9. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 9 வரும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணிட்டு பண்ணிடாதே. ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி விகிதங்களில் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு, அதுலேயும் சில கொஸ்டின் வித்தியாசமெலாம் வருது, அதுக்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ண கூட நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் என்ன பண்ண முடியும், முழு மதிப்பெண் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 மற்றும் 404 நீ போவா 4. இது மைனஸ் நாலுப்பா, பொதுவாக 4. எனில் இவ்விரு எண்களின் மீ போ மாவின் மதிப்பு என்ன? ஓகே பாருங்க. அப்ப இரண்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்தாச்சு, மீ போவான் கொடுத்தாச்சு, என்ன கேட்கிறாங்க, மீ போமா கேட்கிறாங்க. அப்ப என்ன ஃபார்மெட்டுது, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் ஹச்சிசிய பெருக்கல் பலனுக்கு சமம். அப்ப நமக்கு என்னது, எல்சியம் தான் தேவை. அப்ப என்ன ஆகும், இரண்டு நம்பர் மதிப்பு அப்ளை பண்ண போறோம், ஹச்சிசிபிகேட் வந்து வகுத்தல் வந்துடும். அப்ப 96 × 404 / 4. இப்ப அடிச்சவள வரும் போறாங்க, நாங்க இங்க 101. அப்ப 96 × 101 எவ்வளவு வரும் எனக்கு? ஃபர்ஸ்ட் ஆறால் பார்க்கணும், 606, ஒன்பதா பார்க்கணும், 909. அப்ப 6 9 6 9 ஆன்சரோ 9696. அப்ப மீ போ மா மதிப்பெண் எவ்வளோ? 9696 செகண்ட் ஆன்சர். ஓகேவா? எல்சியம் கச்சிசியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, மிஸ் பண்ணாம அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 21 x²y 35 xy² இந்த எண்களின் மீ பெரும் பொது வகுத்தி, மீ பெரும் பொது வகுத்தி கச்சிசியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் தனியா ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அடுத்து அடுக்குகள் தனியா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்பர்ஸ் என்ன இருக்கு, 21 35, எதால் அடிக்க முடியும், 7 தான் அடிக்க முடியும், 3 21 5 35. ஸோ 3 5 அடிக்க முடியாது. அப்ப ஆன்சர் வரும் வச்சு சேம் 7. ஓகேவா? நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 7. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், அடுக்குகள் பார்க்கணும். அடுக்கு எப்படி கண்டுபிடிப்போம், பொதுவாக இருக்கணும், அடுக்கு சிறியதாக இருக்கணும். ஓகேவா? அப்ப இங்க x² இங்க x, அப்ப எது எனக்கு சின்னது, எக்ஸ் தான் சின்னது. அடுத்து இங்க ஒய், இங்க ஒய் ஸ்கொயர், எது எனக்கு சின்னது, ஒய் தான் சின்னது. அப்ப ஆன்சர் என்னது, 7xy ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதே மாதிரி பேட்டர்ல நம்ம நிறைய க்வெஸ்சன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா பொதுவானது, அடுக்கு சிறியது. மீச்சியமா கேட்டாங்கன்னா அனைத்துமே எடுப்போம், அடுக்கு பெருசாகவும் எடுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சுருக்குக, 2/5 × -3/7 -1/6 × 3/2 +1/14 × 2/5. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட்னா இருக்கு 2/5 × -3/7 -1/6 × 3/2 +1/14 × 2/5. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை ரெண்டை பெருக்கிறோம். பெருக்கினங்கள் வரும், ஸோ பெருக்கும்போது மேலங்கில் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சோடு நீங்கள் பெருக்கலாம். ஸோ அடிக்க முடியுமே, எதையும் அடிக்க முடியாது அப்படின்னா மொத்தமாக பெருக்கு. 2 - 1 வரும் -6 வகுத்தல் 5 × 7 = 35. சதவீதம் எங்கேயும் பெருக்கல் தான் எனக்கு, அப்போ இதை பெருக்கு எவ்வளோ வரும், 1 3 3 2 3 6. அப்போ எவ்வளோ வரும், 1/4. இங்கே என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ். ஓகே, அடுத்து இங்கே அடித்தா 1 2 7 2 14, இப்போ இதை பெருக்கிறோம் அவ்வளோதான். ஓகே, 1 2 7 2 14, அப்போ இங்கே எவ்வளோ வரும், +1/35. ஓகே, அப்போ இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். அப்போ பின்னங்களில் கூடுதல் அல்ல கழித்தல் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, பகுதியை சமப்படுத்தணும். 35 4 35, இதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். எல்சியம் முடிச்சு எவ்வளோ வரும், 35 4 பெருக்கணும் வரக்கூடியது எல்சியமாக இருக்கும். ஓகே, 35 4 பெருக்கணும் வரும், 140 வரும். எவ்வளோ வரும், 140. அப்போ 35 4 பெருக்கணும் தான் 140. அப்போ -6 4 பெருக்கணும் எவ்வளோ வரும், -24. அடுத்து 4 35 பெருக்கணும் 140. அப்போ மேலே 35 பெருக்கணும் வரும், -35. அடுத்து 35 4 பெருக்கணும் 140, அப்போ மேலே பெருக்கணும் எவ்வளோ வரும், 4. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், -24 - -35. அப்போ கூட்டினங்கள் வருது, 51 -59 4 போச்சுன்னா -55/140. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 5 அடிப்போம், 5 அடிச்சு எவ்வளோ வரும், -11. இங்கே அடித்தா 28. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ, -11/28 செகண்ட் ஆன்சர். ஓகேல, அவ்வளோதான். நீங்கள் பொறுமையாக போட்டு வந்தாலே போதும்ப்போ, ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சுருக்க கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு, ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது, ரொம்ப சாதாரண கொஸ்டின், நம்ம தெரிஞ்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னங்களை பெருக்கல் கண்டுபிடிச்சோம், அடுத்து என்ன பண்ணோம், பின்னங்களை கூட்டல் கழித்தல் கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 500,000 to 800,000 அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் எனக்கு எவ்வளவு? இப்போ சில பேர்லாம் பார்த்தோன்னா 500,000, அப்போ 500,000 எழுத, அப்போ 800,000 எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க,
அதுல வித்தியாசம் கண்டுபிடிச்சு அப்ப கீழே 5 லட்சத்தை போட்டு 800 ஆள் போயிருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். பொது வேணா இருக்கு 5 5 எவ்வளவு கூடுது? 8 கூடுது, அவ்வளவுதான். என்ன 5 லட்சம் இது 8 லட்சம் எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப 5 எவ்வளவு கூடுது? 8 அதிகமாகுது. அப்ப அதிகரிப்போட சதவீதம் என்னாது? ஓகேவா? அதிகரிப்பின் சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம், 5 8 வித்தியாசம் எவ்வளவு வரும்? 3 வகுத்தல். எங்க இருந்து அதிகரிக்குது? 5 தானே அதிகரிக்குது. அப்ப 5 கீழே போடுங்க, 8 100, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, என்ன பண்ணோம்? 5 8 வித்தியாசம் எவ்வளோ? 3. எங்கிருந்து அதிகமாகுது? 5 அதிகமாகுது. அப்போ 5 மதிப்பை கீழே போடணும், 100. இப்போ அடிச்சால் வரும் 4 5 5 25 100. அப்போ 3 × 20 எனக்கு எவ்வளோ வரும்? 60%. அப்போ அதிகரித்த சதவீதம் எனக்கு எவ்வளோ? 60%, அவ்வளோதான். இது ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். இதே குறைந்த சதவீதம் கிட்டலாம் இதே தான், ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் பார்க்கணும். அப்ப எங்க இருந்து குறையுது? அப்ப அந்த மதிப்பு கீழே போடணும், 100. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 25 கொஸ்டின் பார்த்தா மேக்ஸிமம் ஈஸியான கொஸ்டின் இருக்கு. சில 2 3 கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சில கொஸ்டின் பார்த்தா ரிப்பீட்டட் உங்களுக்கு அப்படியே கூட வந்திருக்கு. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் 12 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம், 12 கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த 12 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா கிட்ட நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துகிட்டு தான் இருக்கு. சின்ன நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் இப்போ உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டினே உருவாக்கி தராங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி.